நீண்ட நாளா தமிழகமே எதிர்பார்த்திருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ நர்சிங் அண்ட் டிகிரி நர்சிங் நீங்கள் எது படித்தனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான், சரிங்களா? உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 25,000 உங்களுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/12/2024, சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக 2 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுலேயும் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ஐஏ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்னாலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதம், அதாவது ஆயுர்வேதம் மெடிக்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்காக, சரிங்களா? உங்களுக்கான ஜாபோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும், அண்டு எத்தனை விதமான ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க, எவ்வளோ ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4, சரிங்களா? 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபோட டீட்டெயிலை வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேத டிமாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்ஸியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் வந்து எங்கெங்கே இருக்குது அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூரில் இருக்கும் அண்டு ஹரியானாவில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29/10/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா? அன்றைக்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 10, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஒரு வேகன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎம்எஸ் நீங்கள் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு கிளினிக்கல், அதாவது கிளினிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 10 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும், ஒரு வேகன்சி இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டி முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து அவைலபிள் தான். அண்ட் கிளினிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-year turnover உங்களுக்கு வந்து லெவல் 10 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எம்எஸ் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சிசிஐஎம் அப்படி இல்லைனா என்சிஐஎஸ்எம் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 7 வரைக்கும், சரிங்களா? லெவல் 7 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 56 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிடூடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத அசிஸ்டண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் படித்திருந்தாலும் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லெவல் 5 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது, 2 வேகன்சி இருக்குது. 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு 10th 12th வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 8 வரைக்கும் இருக்குது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 லேக் கிட்டே வரும். 56 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மோட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 9 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், 56 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அதாவது ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அண்ட் எஸ்சி எஸ்டி இப்போ இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லேஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நர்சிங் இருந்தாலும் சரி, கிளினிக் இருந்தாலும் சரி, பேரமிஸ்ட் இருந்தாலும் சரி, அன்மென்ஷன் இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம், எப்படி அப்லோடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும் அண்டு எவ்வளோ கேபி இருக்கணும் அப்படின்றதே எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. தப்போ வந்து அப்லோடு பண்ணாதீங்க. அப்லோடு ஆன்லைனில் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகவே கிடையாது. இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆகவே கிடையாது சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லைங்களா, அப்ளிகேஷன் வந்து லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா. வேகன்சி ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபைனலிஸ்ட் செலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேத